Students, இப்ப நம்ம பார்க்க போறது எக்சர்சைஸ் நம்பர் 4. இந்த சம் பாத்தீங்கன்னா டைரக்டா லெட்ஜர் அக்கவுண்ட்க்கு போயிடும். ஜர்னல் என்ட்ரி எழுதாம டைரக்டா ஜர்னல் சாரி லெட்ஜர்ஸ் போயிடும். Prepare furniture account from the following transaction. லெட்ஜர் லினே ஒரே ஒரு அக்கவுண்ட் மட்டும் கேட்டிருக்காம ஃபர்னிச்சர் அக்கவுண்ட். 3 transactions கொடுத்திருக்காங்க. First transaction furniture in hand 2016 January 1 ல நம்ம கையில furniture in hand 2000 இருக்கு. அடுத்து அதே January 1 அன்னைக்கு purchase பண்ணிருக்காங்க furniture cash purchase 4000. அப்புறம் 30 January 30th வந்து furniture sales பண்ணிருக்காங்க rupees 400. So நம்ம ஏற்கனவே ஜர்னல் என்ட்ரி போட்டு தான் லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த கணக்குல டைரக்டா லெட்ஜர்ஸ் போயிடும். ஆஸ் இட் இஸ் டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு, டெபிட் சைடு 4 காலம், கிரெடிட் சைடு 4 காலம், டேட்டு பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட். அதே கிரெடிட் சைடு டேட்டு பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அண்ட் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனை படிக்கலாம். ஃபர்னிச்சர் இன் ஹேண்ட், நம்ம கையில பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ ஃபர்னிச்சர் கையில இருக்கு. அதை என்ன பண்ணுறோம், டெபிட் சைடு எழுதுறோம். இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் 2016 ஜான்வரி 1 டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2000. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஓவர். செகண்ட் ட்ரான்சாக்ஷன் பாருங்க, பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ், கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சரை வாங்கியிருக்கோம். ஸோ இது கேஷ் பர்ச்சேஸ். அதனால என்ன எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இஸ் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்ல கேஷ் வந்து கிரெடிட் இருக்கனால லெட்ஜர்ல டெபிட் எழுதணும். ஜனவரி 1st 2 கேஷ் அக்கௌண்ட் ரூபீஸ் 4000. செகண்ட் என்ட்ரி ஓவர். தேர்ட் ட்ரான்சாக்ஷன் பாருங்க, சோல்டு ஃபர்னிச்சர் ஜனவரி 30th அன்னைக்கு ஃபர்னிச்சரை வித்துருக்காங்க. இது வந்து கேஷேஸ். இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்னிச்சர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கேஷ் அக்கௌண்ட் இஸ் டெபிட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். அதனால டைரக்டா லெட்ஜர் போயிடணும். ஜனவரி 2016 30 பை கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் காலத்தில் 400 எழுதிடுவோம். இப்போ அவ்வளோதான், 3 ட்ரான்சாக்ஷனுக்கும் லெட்ஜர் போட்டுக்கணும். இப்போ பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இது பார்த்தாலே தெரியும் டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்கு 6000. அதனால இதுக்கு பேர் டெபிட் பேலன்ஸ் 6000. இதே 6000 நம்ம என்ன பண்ணணும்னா கிரெடிட் காலத்தில் போடணும். போட்டுட்டு பேலன்ஸ் பண்ணணும். கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 400 மட்டும்தான் இருக்கு. அதனால 31st ஜனவரி 31st பை பேலன்ஸ் கேரி டவுன். எப்படி 5600 வந்துச்சுன்னா இங்கே டெபிட் பேலன்ஸ் 6000 இருக்கு, கிரெடிட் சைட் 400 தான் இருக்கு. இந்த ரெண்டையும் லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 5600. ஓகே, இது ஜனவரி மந்தோடைய எண்ட் ஆஃப் த பேலன்ஸ். இப்போ பிஸ்னஸ் நம்ம ரன் ஆகிட்டே இருக்கும், அடுத்த மாதம் பிஸ்னஸ் போகும். அதனால நெக்ஸ்ட் 2016 பிப்ரவரி 1st இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக காட்டும். டூ பேலன்ஸ் ப்ராப்ளம் 5600. ஓகே,